Assalamu alaikum friends. Welcome back to Thread and Needle. Friends, in this video, we will see Armenian needle is how to say it. In this swing needle, we will see lace is easy to learn or simple art. This is the base mats, cup coasters, and the borders. This needle is how to decorate. Now, we will see this lace is how to say it. Cutting lace போலவே எல்லா வகையான த்ரெட்டும் இந்த லேஸ்க்கும் யூஸ் பண்ணேலும் நான் இன்னைக்கு க்ரோஷே காட்டன் த்ரெட் எடுத்துக்கிறேன் அடுத்து வந்து நீடில் வந்து சாதாரண ஸ்விங் நீடில் இது வந்து சைஸ் நம்பர் 6 சாதாரண ஸ்விங் நீடில் நாங்க வந்து border lace ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பாத்தீங்கனா எப்பவுமே த்ரெட்டோட எண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கவே வெச்சுக்கொள்ள வேண்டும் இன்னிப்படி இப்போ நீட்ல வந்து இந்த மாதிரி பாஸ் பண்ணி த்ரெட்டோட இந்த பார்ட் வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்விஸ்ட் பண்ணி இப்போ இந்த மாதிரி புல் பண்ணி கொள்ள வேணும் போல மறுபடியும் thread வந்து எப்பவுமே இந்த த்ரெட்டோட இந்த பார்ட் வந்து நீடலுக்கு மேலால வர மாதிரி பார்த்து கொள்ளுங்க இப்போ த்ரெட்டோட இந்த பார்ட் வந்து நீடல்ல ஒரு வாட்டி ட்விஸ்ட் பண்ணி மாதிரி புல் பண்ணி கொள்ள வேணும் Gap வந்து ஒரே அளவு வர மாதிரி பார்த்து கொள்ளுங்க Friends, இந்த நொட்டை வந்து நல்லா இந்த மாதிரி புல் பண்ணி நல்லா டைட் பண்ணி கொள்ளுங்க. ரெண்டாவது ஸ்டெப் போடுறப்போ இந்த நொட் லூஸ் ஆயிருந்தா இது வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஒரு மாதிரி லூஸா காட்டும். அதுக்காக வேண்டி இந்த நொட் போடுறப்போ இந்த நொட்டை நல்லா டைட் பண்ணி கொள்ளுங்க இந்த மாதிரி. இப்ப த்ரெட் கட் பண்ணிக்கலாம் இப்போ செகண்ட் பார்ட் எப்படி போடுறதுன்னு பாப்போம் த்ரெட்டோட எண்ட்க்கு வந்து நாட் எதுவும் போட தேவையில்லை இந்த மாதிரி நாங்க நாட் போடுறப்போ த்ரெட் வந்து டைட் ஆகிரும் இப்போ ஒரு ஸ்டிட்ச் உள்ளுக்கு இந்த மாதிரி கேப் உள்ளுக்கால நீட்ல வந்து பாஸ் பண்ணி இந்த த்ரெட்டோட எண்ட் எப்பவுமே இந்த மாதிரி
நீடலுக்கு மேலால் இருக்கணும். இப்போ இந்த த்ரெட்டில் இந்த பார்ட் வந்து நீடில் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி இப்போ புல் பண்ணிக்கொள்ள வேணும். இந்த த்ரெட்டோட இந்த ஸ்டிச்சோட மிடில் வந்து நீடில் பாஸ் பண்ணி இது போல் இந்த த்ரெட் வந்து எப்போவுமே இது போல் மேலால் இருக்க வேணும். இந்த த்ரெட்டோட இந்த பார்ட் வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி த்ரெட்டை வந்து புல் பண்ணிக்கொள்ள வேணும். புல் பண்ணி இந்த நொட்டை வந்து டைட் பண்ணிக்கொள்ள வேணும். பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டிச்சஸும் வந்து ஒரே அளவு ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேஸ் பேட்டர்ன் வந்து கார்மெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் பெட்ஷீட்ஸ், டேபிள் க்ளாத்ஸ், ஈவன் டவல்ஸ்க்கு கூட பொருத்தமான ஒரு லேஸ் பேட்டர்ன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லாராலையும் ஈஸியாக லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு லேஸ் பேட்டர்ன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பேட்டர்னோட மறுபடி சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.